சார் இது ரேப் நடந்த ஸ்பாட்டுங்க சார். பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? யாழ்னி சார். சார் அப்புறம் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது சொல்லியிருக்காங்க சார். விக்டிமை ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் படுத்தது யாரு சார்? ஃபர்ஸ்ட் பியூனு செக்யூரிட்டி இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். ஃபாரன்சிக் கிட்ட எவிடன்ஸ்லாம் கரெக்ட்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். ஏய் நவரா, டேய் நவரா, யாரா ஃபர்ஸ்ட் பார்த்தது? ஐயா ஐயா, நான் தான் ஐயா. உள்ள வாடா. எப்படா பார்த்த? ஐயா ப்ரொஃபஸர் தான் ஐயா காலைல வந்து என்ன பார்க்க சொன்னாரு, வந்து பார்க்குறப்ப தான் இது மாதிரி. சொல்லுவாங்க சார். அது சேது, இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு? ஏன் சார் நீங்க வேற இருங்க காட்டுறேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் செக்யூரிட்டி கூப்பிட்டோம், திடீர்னு ஒரு கத்திர சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு போய் பார்த்தா இது மாதிரி ஆகி போச்சுங்கய்யா. அப்புறம் நாங்கள் தான் அந்த பொண்ணு போய் ஹாஸ்பிட்டல் பேசிட்டேன். யாழ்னியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டோம் சார். அந்த பொண்ணோட ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார் இவன், இவனை கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மி. டேய் நீ தானே அந்த பொண்ணை கடைசி குடிச்சா? டேய் நான் இல்லை, கோகுலும் ஃபருக்கும் தான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. எந்த ப்ரொஃபஸர்ரா? ராம ராமச்சந்திர ப்ரொஃபஸர். காலையில் செத்து போனானே அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறான் சார். அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டோம் சார். அந்த பொண்ணோட அம்மா. உங்கள் பொண்ணு கான்சியஸ் வந்துட்டாங்களா? இல்லை சார், நாளைக்குள்ளே கான்சியஸ்க்கு வந்துருவான்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறீங்களா? இங்கே ஒத்த கடையில் ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? நானும் அவரும் பிரிஞ்சு 20 வருஷம் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி இந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சு விட்ருங்க. அடுத்து கோகுலையும் ஃபருக்கையும் கூப்பிட்டோம் சார். சார் நாங்கள் எதுவுமே பண்ணல சார், ப்ரொஃபஸர் தான் சார் யாழ்னியை கூப்பிட்டாரு, நாங்கள் போய் விட்டுட்டு மட்டும் வந்துட்டோம் சார். அப்புறம் ஏன்னா காலேஜ் லேட்டாக போனீங்க சார்? அடுத்த வாரம் ஆஸ்திரேலியாவில் வாடனை பார்க்க போயிருந்தோம் சார். கடைசியாக எட்வினை கூப்பிட்டோம். சொல்லுப்பா நீ எங்கே இருந்த சார்? அதான் அந்த அழகர் கோயில் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன் சார், அதே மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி கிளம்பு. ஸோ எவிடன்ஸ் படி ப்ரொஃபஸர் தான் கணம்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். அதாவது ரேப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அரசு பண்ணிக்கிட்டாரு என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் சார். கொஞ்சம் லாஜிக்கோட பேசுங்க சார். சரி போயிட்டு வாங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார் அந்த எட்வின் பையனை யாரோ கொண்டுட்டாங்களா சார்? என்னது என்ன சார் இது, என்னென்னமோ நடக்குது, பேசாம கேச மேல இடத்துக்கே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் சார். சரி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எட்வினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க சொல்லிடுங்க. சார் எட்வின் கிரைம் ஸ்பாட் கடைசி ரிப்போர்ட் சார், ஒரு பென் டிரைவ், ஒரு பபிள்கம். பபிள்கம் பபிள்கம் இந்த பப்ளிகம் தானே ரேப் செய்யின கேஸ் கிடைச்சது சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை சூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க? அது இல்லை சார், இது லேப்ரோட படிச்சிங்களா நீங்க? காலேஜ் எத்தனை வருஷம் இது ட்ரக் யூஸ் பண்ண பப்ளிகம் போடுவாங்க? ட்ரக்கா? சரி சரி சார், இந்த பப்ளிகமும் அந்த பப்ளிகமும் எப்படி சார் ஒன்று சொல்றீங்க? எட்வினோட ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுங்க, இன்னைக்கே இந்த கேஸை முடிக்கிறோம். இன்னொரு எப்படி போச்சு?
சார் பியூன் தான் சார் எக்ஸாம் முன்னாடி கொஸ்டின்லாம் போயிட்டு தருவாரு சார். ஆனால் பென் டிரைவ் நான் போனாலுமே திருப்பி கொடுத்துருவேன் சார் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு. சேது இந்த பியூனோட இடத்துல இருக்கான், அவனை ஃபஸ்ட் வர சொல்லுங்க. அப்படியே சாப்பிட்டு வரப்ப அந்த பொண்ணோட அம்மையை கூப்பிட்டு வந்துருங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு விட்ருவோம். இந்தாங்க சைன் கொடுங்க. உனக்கு தெரியுமா? இல்ல சார், அவரு அவர்தான் என் ஹஸ்பண்ட். சார் இங்க யூனர். ஐயா 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 வலிக்குதியா வலிக்குதியா ஐயா 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 உண்மை சொல்றா சொல்லு. அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தேன். எட்வின் எங்கன்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவனை நான் பார்த்தேன். என்னன்னு கேட்டப்போ நடந்தது எதுவும் புரியாமல் லேபை கூட்ட போகும்போது தான் இதை எங்ககிட்ட சொல்லிருக்கலாமேடா. சொல்லிருக்கா? என்ன பண்ணிருப்பீங்க? அந்த பெரியட்டு பையன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? வேற யார் மேலேயும் கேஸ் போட்டிருக்க மாட்டீங்க. நானே அவன் என் குழந்த சார். அவளை போய் சேது கொண்டு வாக்குமூலம் வாங்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டேஷன் அனுப்பிடுங்க. அப்பா இந்த கேஸ் முடிஞ்சு சார். இன்னும் முடியல சேது. சார் ரேப் பண்ணது எட்வின், கொலை பண்ணது எங்க அப்பா, அவ்வளவுதானா சார்? அப்போ ப்ரொஃபசர் யாழ்னி யாழ்னி நான் தான் அபி வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உன்னை இந்த நிலைமைக்கு காரணம் அந்த எட்வின்னு தெரியாமல் அந்த ராம் சாரை கொன்னுட்டேன். நான் அப்பயே போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பேன். எங்கே உங்கள் அப்பா பியூன் மாதிரி என்னையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு சொல்லலை. அப்புறம் யார் உங்களோட காலேஜ் வருவா? உனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. நானும் அந்த நல்ல புரொஃபஸரை கொண்டிருக்க மாட்டேன்ல. எந்த தப்பும் பண்ணாத நம்ம ராம் சாரை கொன்னுட்டேன்னு வருத்தப்படுறதா, இல்லை 20 வருஷத்துக்கு அப்புறம் என் அப்பா யாரும் தெரிஞ்சதுக்கு சந்தோஷப்படுறதானே தெரில. ரேப்பே சகஜமாக பார்க்குற இந்த உலகத்தில் அவனை மட்டும் எப்படி குறை சொல்கிறது? எனக்கு இப்படி ஆனதுக்கு எட்வின் தான் காரணமாக இருந்தாலும் அவனுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா இந்த நிலைமைக்கு அவனும் ஆகியிருக்க மாட்டான், நானும் ஆகியிருக்க மாட்டேன். தண்டனை கொடுக்கறனால நம்ம நாட்டில் ரேப்பும் குறைய போகிறதில்ல, எதுவும் மாறப்போகிறதும் இல்லை. பார்வை இல்லைனாலும் நான் முழுசாக இருந்தேன், ஆனால் எல்லாமே இருந்தும் அவன் எங்கேயோ குறையிறான். மாற்ற வேண்டியது தண்டனையும் சட்டமும் கிடையாது, மாற வேண்டியது நம்மளும் நம்ம சமுதாயம் தான்.